வெல்கம் பேக் டு மகி ஜானி. என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராச்செஸ்டர் ஹில்ஸில் நடந்த குட்டி கார்னிவல் செலிப்ரேஷனுக்கு தாங்க போகிறோம். இங்கே என்னென்ன இருந்தது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்தாங்க, நாங்கள் என்னென்ன ரைட்ஸ் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்ததுமே ஒரு பெரிய டிக்கெட் கவுண்டர் இருந்தது. அந்த டிக்கெட் கவுண்டரில் லைனில் வெயிட் பண்ணி நம்மளும் டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குரிய ஹைட்டு, அவங்களோட ரைடு எந்த ரைடுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு ரைட் தான் நிறையா இருந்தது. இங்கே எந்த மாதிரி டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம பெர் பர்சனுக்கு $30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு ப்ரெஸ் பேன் மாதிரி கேட்டுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எல்லா ரைட்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ப்ரெஸ் பேன் வேணாம், டிக்கெட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டோட்டலாக நம்ம 50 டிக்கெட்ஸோ 25 டிக்கெட்ஸோ எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரைடுக்கு முன்னாடியுமே 3 டிக்கெட்ஸ் 4 டிக்கெட்ஸ், அதாவது 1, 2-4 டிக்கெட்ஸ்க்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு ரைடுக்குமே பெர் பர்சனுக்கு. அந்த அவைலபிளில் நம்ம டிக்கெட்ஸ் வந்துட்டு 50 வேணுமா இல்லை 40 வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா $1 ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி கிட்ஸோட ஹைட்டுமே ஒவ்வொரு ரைடுக்குமே வேரி ஆகுது. இப்போ ஒரு ரைடில் 42 இன்ச்சஸ் அப்படின்னா 42 இன்ச்சஸ் வந்து ஸ்டார்டிங் போட்டிருக்காங்க. ஒரு சில ரைடெலாம் 45 இன்ச்சஸ் 46 இன்ச்சஸ் வரைக்கும் ஹைட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இருக்க கிட்ஸ் யாரையுமே அலோவ் பண்ணல. பேரண்ட்ஸ் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னாலுமே அவங்க அலோவ் பண்ண மாட்டிருக்காங்க. அங்கே வந்து ஒவ்வொரு ரைடுக்குமே ஒரு 2-3% வரைக்கும் நிற்கிறாங்க அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அந்த ரைடு எல்லாம் கரெக்டாக போகிறாங்களா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. முன்னாடி ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து $1 வந்து விற்கிறாங்க. இதே இது நீங்கள் 20 டிக்கெட்டுன்னு மொத்தமாக எடுக்கும்போது என்ன ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னா $28 கொடுக்குறாங்க. 50 டிக்கெட்ஸ் எடுக்கிறப்ப $68 கொடுக்குறாங்க. இல்லைனா நீங்கள் பெர் பர்சனுக்கு ப்ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது அவங்கவுங்களோட டிபெண்டன்ஸ் பொறுத்து இருக்குது. இது மாதிரி அங்கே இது போக சைடில் உள்ள என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ரைட்ஸ்லாம் போக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. நீங்களும் அப்படியே ஒரு ரைட் போயிட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கேட்டிங் ரைடுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது இதை விட பயங்கரமாக இருந்ததுங்க, நீங்களே பாருங்களேன். அடல்ட்ஸ் போகிற ரைட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 4 டிக்கெட்ஸ் வந்து பெர் பர்சனுக்கு போட்டிருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக போன ஸ்கேட்டிங் ரைடோடு முடிச்சுக்கலாங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஜாயின் அஸ்
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.